தொடர் ஜெனி வந்திருக்காங்க. ஜெனி வந்து இன்றைக்கி ரொம்ப மிக முக்கியமான ஒரு இயக்குனராக ரொம்ப ஒரு ஷார்ட் நோட்டில் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க இருக்க போகிறாங்க நமக்கு. அவங்களுடைய நூல் வந்து என் தந்தை பாலையா வந்து நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்க மொழிபெயர்த்த என் தந்தை பாலையா வந்து நான் 2 டைம் படிச்சிருக்கேன். அது ரொம்ப மிக முக்கியமானது என்னென்னா, அந்த லாங்குவேஜ் ஒரு புனைவை வந்து அதனுடைய சாரத்தை உள்வாங்கி அதனுடைய இயல்பும் போகாமல், அதாவது ஒரு மொழிபெயர்ப்பவர் வந்து ஒரு டயர்ட்னஸ் கொடுக்காமல் மொழிபெயர்த்த ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்லேஷன். அதை நான் படித்தப்பவே அவங்ககிட்ட நான் அந்த டைமில் நான் பேசினேன். பேக் டு பேக் 2 டைம் நான் படித்த அந்த புக்கு, அதுக்கு அந்த உங்களுடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணம். அவங்க வந்து கபாலி காலா படத்தில் இணை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சார்பட்டா படத்தினுடைய இணை இயக்குனர், காலா கபாலி படத்தினுடைய உதவி இயக்குனர். மன்னிக்கவும் ஜெனி வந்து கோசலை படித்ததுக்கப்புறம் இந்த பதிப்பு சார்ந்து சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கன்வே பண்ணுறதுக்காக என்கிட்ட கால் பண்ணி பேசினாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அப்போ தான் வந்து எனக்கே அது வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். கோசலையில் வந்து ஒரு சின்ன ஒரு ஜம்ப் இருக்கும், அது வந்து ரொம்ப ஒரு கான்ஷியஸாக வந்து பிரபா அப்படி எழுதியிருப்பா அப்படி அந்த ஜம்ப். அது ஏன் நிகழ்ந்தது அப்படின்னா, அது ஒரு நாவலாக வந்து எனக்கு அது பிடிச்சிருந்தாலுமே கூட ஒரு சின்ன ஒரு ஜம்ப் இருக்கும். அவங்க பேசுகிறப்ப தான் என்கிட்ட சொன்னாங்க, அந்த ஜம்ப்பை வந்து கொஞ்சம் நிதானமாக அணுகி அந்த உணர்வுகளுக்குள்ளே ரொம்ப ஊடுருவி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருந்தா அது கோசலையினுடைய ஒரு பாடுகளை வந்து ரொம்ப ஒரு போலரைஸ் பண்ணி அதுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு இடம் கொடுத்ததா அது மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது அவங்க எனக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ தான் எனக்கு அதை நான் உணர்ந்தேன். நான் அது மாதிரி அந்த கோசலையை பற்றி பேசுகிறப்பையும் சரி, அதை படிச்சுட்டு ரொம்ப சீக்கிரத்துலேயே மிக முக்கியமான பார்வையை வந்து அவங்க எங்கள்கிட்ட பகிர்ந்திருந்தாங்க. அதனுடைய சில பதிப்பு சார்ந்த சில பிரச்சனைகளுமே ரொம்ப ஆனஸ்ட்டாக நாங்கள் சரி பண்ணணுன்ற அளவில் பேசினாங்க. ஸோ அதனால் இந்த நாவலை குறித்து பேசுவதற்கு தோழர் ஜெனி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில் வந்து பொது வெளியில் பேசுகிறேன். நின்னா கை கால் நடுங்கிறது தெரிஞ்சிடும். பில்டிங் சாங் பேஸ் மட்டும் வீக் ரேஞ்ச் ஆயிரும். அதனால் இல்லை, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து பேசணும்னு நினச்சேன். என் சார்பாகவும் கடினமான வேலைகளை அவங்க ரெண்டு பேரும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் கடைசியாக பேசுகிறதுல தான் எல்லோரும் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை இருக்குல்ல, அதை பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக பேசி போகலான்றது. தமிழ் பிரபா தோழர், ஆக்சுவலாக வாசிப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த புக் ஃபேரில் வந்து சாணக்கியா தோழரோட புக் தொகுப்பும் உங்களோடதும் படிக்கணும், எப்படியா படிச்சிடணும்னு நினச்சேன். இன்னும் அவரோடது படித்து முடிக்கல நான். ஆனால் கோசலை வந்து ஃபஸ்ட்டு நான் படித்ததுக்கு காரணம் என்னென்னா, இன்னும் 2 நாள் நான் லேட்டாக படிச்சிருந்தேன்னா அவர் சொல்லியே முடிச்சிருந்துருப்பார். அது என்கிட்ட பார்க்குறப்பெல்லாம் தோழர் ஜெனி இது ஒன்று இது ஒன்றுன்னு. அப்போ பேட்டை நான் படிக்கலை. பேட்டை வெளியான அதே வருஷம்தான் காலச்சோட்டில் என் தந்தை பாலையா வெளியாகுது. யாருமே என் புக் வந்து அப்படியே கிடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் கண்ணன் என்ன பார்க்குறப்பெல்லாம் டென்ஷனாக வர, அவர் புக் அவர் நல்லா போகுது, அவர் வராரு, நீங்கள் வரவே மாட்டேன்றீங்கன்னு. அப்போ எனக்கு கேள்விப்பட்டதெல்லாம் தமிழ் பிரபா ஒரு பிரபல எழுத்தாளர், அவரோட நம்ம மொழிபெயர்ப்பு வந்து போட்டி போட ரொம்ப சிரமப்படுது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்ததே கிடையாது, என்ன தொடர் பார்த்தது கிடையாது, எதுவுமே கிடையாது. சார்பட்டா எழுதுறதுக்கு டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது தான் சந்தித்தோம். இப்போ வரைக்கும் நானும் பர்சனலாக நண்பர்களாக மாறுற அளவுக்கான சூழல் இன்னும் அமையலை எங்களுக்கு. ஆனால் நிறைய ரொம்ப நீண்ட காலம் ரெண்டு பேரோட நிறைய நேரம் விரும்பி நிறைய நேரம் விரும்பாமலே சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய அளவுக்கு சார்பட்டா வந்து எங்களை இது பண்ணிச்சு. எனக்கு உண்மையிலே அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு பயங்கரமான ஒரு உழைப்பை செலுத்துவார் அவர். ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதோட எண்டுக்கு ஒன்றை கொண்டு போகிறதுன்றது இருக்குல்ல, அந்த சின்சியாரிட்டி வந்து சினிமாவுக்கு ரொம்ப தேவை. அது அவர்கிட்ட இருந்து அவரோட நானும் அவரும் ஒன்றா வேலை செய்கிறப்போ அது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஏன்னா நான் கேட்க விரும்புகிறத அவரும் அவர் கேட்க விரும்புகிறத நானும் சொல்லிட்டு அங்கே ஒன்றும் அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டமான விஷயங்களை பேசிக்கிறது, அதை ரொம்ப எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தாலும் அதை சொல்லி, ஏன்னா அதுதான் கதைக்கு தேவை, அதுதான் வேலைக்கு தேவை. அந்த அளவில் அவரோட சின்சியாரிட்டிக்கு நான் உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ். நான் ஏன்னா நீங்கள் ஒருத்தர் அக்கௌண்டபிளாக வச்சுக்கணும். சினிமா ஒரு லாங் ப்ராசஸ், அதில் ஒருத்தர் சறுக்குனா இன்னொருத்தர் பிடிச்சிடணும், இது நம்ம சறுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அவர் அப்பப்போ கோசலை பற்றி சார்பட்டா டப்பிங் அப்போ எழுதிட்டு இருந்தாருன்னு சொன்னார். ஆனால் அப்போல்லாம் பேச ஆரம்பிக்கல, இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப
ஆர்வமாக இருந்தது. அதோட ஒரு பெரிய பயம் இருந்தது, ஐயோ ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்களை பற்றி எழுதுறாங்கன்னா ஐயோ அப்படின்னு நினச்சா. அதுவும் இல்லாமல் சொல்ல சொல்ல உயரத்தில் குறைவான ஒருத்தவங்க கணவன் இப்படி குழந்தை இப்படி நான் நினச்சேன், இவ்வளோ பேத்தாசை உள்ளே வச்சு எழுதுனாங்கன்னா நம்மளை வந்து ஏண்டா பொம்பளையாக பிறந்தோன்ற ரேஞ்சுக்கு. அது ஆண்கள் மட்டும் பண்ணுறதில்ல, பெண்களோட எழுத்துலேயுமே அது இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் மாதிரி பெண்களை பற்றி எழுதுறதும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இவால்வ் ஆகிட்டுருக்கிற ஒரு ஜானர்னு எனக்கு தோணுது. அதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பொம்பளைங்க பண்ணால் மட்டும் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு. இப்போ 100-150 வருஷம் தமிழ் சினிமாவில் இன்னும் ஆம்பளைங்களை வச்சு படம் எடுக்கிறது எப்படின்னே உங்களுக்கு தெரில. இப்போ தானே வந்திருக்கோம், மெல்ல மெல்ல கற்றுக்குவோன்றது தான். அது ஆண்கள் பண்ணுறப்போ ஒரு சின்ன பயத்தோடு அணுகிறது உண்மை தான். இப்போ இவர் கோசலையை பற்றி எழுதுறேன்னு சொன்னோடனே சரி ஓகே என்ன தான் எழுதுறாரு உண்மையிலே ஒரு ஏன்னா ஒரு வேளை நம்மகிட்ட நல்ல பாட்டெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் சுமாராக இருக்கிறதெல்லாம் நாவல் இருந்ததுன்னா இன்னும் பொய்யும் சொல்ல முடியாது நம்மளால் நல்லா இருக்கு தோழர் அப்படின்னு. அதனால் ரொம்ப இதாக தான் படிக்க ஆரம்பித்தேன் நான். ரொம்ப சீக்கிரம் படித்து முடிச்சுனேன். படித்து முடிச்சுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கல. அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப மோசமான பழக்கம், யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். அப் என்னன்னா அந்த டெய்லி நான் உன்ட்ட சாப்பிட்டா தூங்கினா நான் பேசுகிறேன், ஃபோன் பண்ணால் எடுக்க வேண்டியது தானே. ஏன்னா டக்குன்னு அந்த என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. அந்த நாவலை வச்சுட்டு முடிஞ்சிருச்சு. நான் இப்படி குனிஞ்சு டேபிள் மேலே வச்சு படிச்சுட்ருக்கிறேன், அழுதுருப்பேன் போல எனக்கு தெரியல. அந்த கண்ணீர் இருந்தோடனே தான் நான் யோசிக்கிறேன் என்னடா தண்ணியாக இருக்குது. அப்புறம் தான் பார்த்தா எங்கேருந்து ஒரு ஒரு விஷயம் நம்மளை இவ்வளோ மூவ் பண்ணிடுச்சு. சரி அவர்கிட்ட பேசிடணும் அப்படின்னு நினச்சி பேசுகிறதுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கலை. அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சேன். ஆனால் அந்த படித்து முடித்ததுக்கும் வாய்ஸ் நோட் அனுப்புறதுக்கு இடையிலையுமே அறிவு தலையிட்டுருச்சு. ஏன்னா நான் கோசலை படிக்கிறப்போ சுத்தமாக என் அறிவு வந்து வேலை செய்யவே இல்லை. இன்றைக்கி சினிமாலேயும் சரி எல்லாத்துலேயும் நம்ம ஆஸ்பயர் பண்ணுறது அதுக்கு தான். நம்ம அறிவை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கதைன்னு சொல்கிற தேர்ந்தெடுக்கிற ஒன்றோட இயல்புக்குள்ளேருந்து அதை எப்படி சொல்கிறது அப்படின்றது. அது கோசலையில் வந்து அவர்கிட்ட அனுப்பின வாய்ஸ் மெசேஜ்னு சொல்லியிருந்தேன் நான், கோசலையாக இருக்க விட்டதுக்காக நன்றி அப்படின் தான். ஏன்னா நம்மளோட விருப்பு வெறுப்புகள், நம்மளோட கருத்துக்கள், நம்ம அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கிட்டு அவளை அவளாக இருக்க விடுற ஒரு எழுத்துன்றது. அதே மாதிரி எனக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சது தோழரோடதுக்கு நேர் எதிராக கூட அதோட பேசிங். எனக்கு இந்த நாவல் இவ்வளோ வேகமாக போனதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் ஆக்சுவலாக அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு நான் முழுசாக பேசி முடிச்சு ஒரு வாரம் தள்ளி தான் அவர் ஆக்சுவலாக என்கிட்ட என்னென்ன விமர்சனங்கள் வருதுன்றதை கன்வே பண்ணார். அது வரைக்கும் பண்ணவே இல்லை நான், எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை, அதனால் நான் படிக்கவும் இல்லை என்ன இருந்ததுன்னு. இந்த பேசிங் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் சினிமாக்குள்ளேயோ ஒர்க் பண்ணும்போது ஒரு உன்னோட டைமிங் மிஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம உண்மையிலே ரொம்ப அழகான கதைகள் எழுதுகிறோம், ஆனால் இப்போ ஒரு ஒரு சின்ன டைமிங்கில் போயிடும். அது இந்த கதையை இவ்வளோ சீக்கிரம் சொல்லியிருக்கணும், இவ்வளோ வேகமாக சொல்லியிருக்கணும், இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுறப்ப அந்த கதையை வந்து எல்லா படங்களில் இருக்கிற ஒரு சராசரியான ஒன்றா மாறிடும்ன்றதுனால டைமிங் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கவனிக்கிறது. அதை யாராவது ஒருத்தர் கிராக் பண்ணிட்டாங்கன்னா அது சுவாரஸ்யமாக இருக்கும். கோசலையோட டைமிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒன்று தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு 7 அடி பின்னாடி போகிற ஒரு வாழ்க்கையான ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் வாயரிசம்குள்ளே போயிருப்போம்னு தோணுது. அவள் வந்து அப்படி சோகமாக நடந்து சென்ற போது அந்த காலடி அப்படியே நம்மளுக்கு வந்து தயவு செஞ்சு, ஏன்னா நம்மளுக்கு ஒரு சோகம் இருக்குது, அவளுக்கு ஒரு சோகம் இருக்குது, அதுக்கிடையில் இவங்க வேற ஏனோ அந்த பேசிங்கில் ஏதோ ஒன்று அவருக்கு சொன்னப்போன்னு அதான் சொன்னேன். எப்படி ஒரு ஒரு ஆடியன்ஸை டைரக்ட் பண்ணாமல் ப்ராம்ப்ட் பண்ணாமல் இருக்கிறதுன்றது இன்றைக்கி சூழலில் ரொம்ப முக்கியம். அப்படியான கதைகள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, இப்போயுமே வேறு வேறு களங்களில் வரலாம். இன்றைக்கி சினிமாவில் இருக்க பெரிய பிரச்சனை எழுத்துல இருக்க பெரிய ஜென்ரலாகவே என்னென்னா, நம்ம ஒன்று எழுதுகிறோன்னா அதை விட 1000 மடங்கு தெரிஞ்சுட்டு வந்து உட்காந்துருக்கிற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் இன்றைக்கி படிக்கிறதுலேயும் சரி சினிமாலேயும் சரி, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அவைலபிளாக இருக்குது. அப்போ நீ அங்கே ஒருத்தவங்களை ஈர்த்தி வைக்கிறதுக்கான காரணம் இல்லை அப்படின்னா அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க அதை ஸ்கிப் பண்ணி பேஜஸ் திருப்பிடுவாங்க. எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. நான் இங்கிலீஷ் நிறைய இங்கிலீஷ் தான் என்னோடய ரீடிங், தமிழ் ரீடிங் கிடையாது எனக்கு. இங்கிலீஷில் அப்படி தான் பண்ணுவேன் நான். கொஞ்சம் கூட ஏதோ ஒரு காலத்தில் பெரிய ஆத்தராக இருப்பாங்க, ஆனால் வேகமாக ஒரு 10 பேஜ் ஸ்கிப் பண்ணி போயிடுவேன் நான். என்னால் அப்போ முடியலன்றது கோசலைக்கு அது தேவைப்படலைன்னு எனக்கு தோணுச்சு. கோசலையை நிதானிச்சிருந்தா கோசலை மேலே ஏதோ ஒரு விதத்தில் எழுத்தாளர் தன்னோட வக்கரத்தையும் படிக்கிறவங்க அவங்களோட வக்கரத்தையும் நிகழ்த்தி பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவளோட சோகத்தை அவள் எப்படி விரும்புகிறாளோ அப்படி சொல்லணும்னு நினைக்கிறான்றதான். அவட்ட ஒரு வேகம் இருக்குது கேரக்டராக, வீட்டு வேலை செய்கிறதுல இருக்கிற வேகம், ஒரு பொருட்களை அடுக்கிறதுல இருக்கிற வேகம், கோவப்படுறதுல இருக்கிற வேகம், சமாதானம் ஆகிறதுல இருக்கிற வேகம், ஏதோ ஒரு விதத்தில் தன் உருவத்தில் குள்ளமாக இருக்கிறதுனாலேயே மற்றவங்கள விட ஒரு இடத்துக்கு போகிறது கூட எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோன்றதுனாலேயோ உருவமாக
அவள் வந்து ஒரு காம்பன்சேஷனுக்கான ஒரு வேகம் இருக்கும்ல அவகிட்ட, அது கோசலை கிட்ட இருக்குதுன்னு நினச்சேன். அவளோட வேகத்துக்கு நேர் எதிரான நிதானத்திலிருந்து இது எழுதப்பட்டிருந்தா ஏதோ ஒரு இடத்துல கோசலைக்கும் கோசலையோட வாழ்க்கைக்கும் இடையில ஒரு சின்ன பிளவு வந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால கோசலையோட பேசிங் தான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, அந்த ஒரு வாரம் கழித்து பேசினதுக்கப்புறம் இவர் சொன்னேன், இன்னார் இதை பற்றி தான் பேசணும். ஏறக்குறைய சாதியாக ஒரு கிளியர் கட் இருந்து இருக்குல்ல, இவங்க இங்கே தான் இருக்கணும், இவங்க இதை தான் பண்ணணும், நீ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கணும், நீ இதை தான் படிக்கணும், இது அந்த மாதிரி மனிதர்களுக்குள்ளேயும் இன்னார் இதை பற்றி தான் பேசணும், நீ பெண்ணாக இருந்தால் இதெல்லாம் தான் உன்னோட அப்சஷனாக இருக்கணும், நீ ஆணாக இருந்தால் இதெல்லாம் தான் உன் அப்சஷனாக இருக்கணும், நீ வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வர்றவங்களா இருந்தால் இதுதான் உன் அப்சஷனாக இருக்கணும் அப்படின்ற முடிவை, அதை விட ஒரு பெரிய வன்முறை கிடையவே கிடையாது. ஏன் அப்சஷன் என்னன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இன்றைக்கி நான் சோத்துக்கே வழி இல்லாமல் ரோட்டில் நின்னாலும் நான் போய் வேறு எதையாவது உன்னை பற்றி தான் பேசணும்னு முடிவு பண்ணுறேன்னா அந்த முடிவு என்னோடது, அது நீ யாருமே சொல்ல முடியாது. இப்போ கோசலைக்கு வந்து யாரை சொன்னதாக கூட தொடர் சொன்னார், இந்த மாதிரி அவங்க உருவத்தில் சின்னவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் இது வந்து யாருக்குனாலும் பொருந்துற கதை மாதிரி இருக்கே, ஏன் இவங்களுக்கான கதையாக இது இருக்கணும் அப்படின்னா அது யார் முடிவு பண்ணுறது? நான் இப்போ எனக்கு வந்து நான் உருவத்தில் சின்னவளாக இருக்கேன் இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்றுத்திறன் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கேன்னா என் கதை இதுதான்றதை யார் முடிவு பண்ணுறது? நான் வெறுமனே லவ் ஸ்டோரி கூட எழுதிப்பேன், நான் ஒருத்த லவ் பண்ணலன்றதை மட்டும் எழுதிட்டு போயிடுவேன். நான் என் உருவத்தை பற்றின சிக்கலை நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இது என்னோட இட்ஸ் மை சாய்ஸ். கோசலை என்ன சூஸ் பண்ணுறா இந்த நாவலுக்குள்ளே சொல்கிறது, கோசலையின் மூலமாக எழுத்தாளர் என்ன நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாருன்றது தான் எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து இப்போ ஒரு பாக்ஸ் போட்டு டிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பேத்தாஸ்க்கான எல்லாமே இருக்குது அந்த கேரக்டரில், கடைசியில் குழந்தையும் செத்து போயிடுது, இதுக்கு மேலே என்ன ஒருத்தினால கடைசியில் அவளும் செத்து போயிடுறான். அவள் ஒன்று அவளுக்கு யாருக்குமே எல்லாமே அவளுக்கு நேர் எதிராக நடக்குது, ஆனால் எப்படி ஒரு நொடி கூட இதில் கோசலையில் நான் அழுக தேர்ந்தெடுத்த இடங்கள் ஏன்னா அழுகன்றது வந்து நம்மளே அறியாமல் நிகழ்கிறது ஒன்றும் இல்லை ரொம்ப, ஏன்னா குழந்தை செத்தப்ப அந்த இடத்த எப்படி ஸ்கிப் பண்ணுறாருன்றது தான். எங்கே நான் உன்னை கோசலையோட உணர்வோடு உன்னை நான் இணைக்க போகிறேன்றதுக்கு அது ரொம்ப முக்கியமான கால். ஏன்னா நம்ம வந்து ஒரு அழுவாச்சி சீன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இழுத்துருவாங்க அதை, நம்மளால் தாங்கவே முடியாது, அப்படியே அவ்வா தாங்கவே முடியாது சினிமாவில், சரி அழுதுட்டாண்டா விட்டுடான்ற மாதிரி அந்த மாதிரி எழுத்துலேயும் பண்ணுறோம். ஆனால் இவர் ஸ்கிப் பண்ணுற இடங்கள் இருக்குல்ல, டக் டக்குன்னு போயிடுவார் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணுறதுல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை ப்ரிடாமினண்ட்டாக சினிமாவில் புழங்குறதுனால, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் அந்த இடத்துல அதை வைக்க வேணான்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா அங்கே அழுகுறது வந்து ஏன் உனக்கு தெரியாதா, ஒரு குழந்தை இருந்தால் அழுதா என்ன ஆகும், அங்கே நீ அழ வேணாம். பின்னாடி ஆக்சுவலாக நான் அழுதது வந்து ரொம்ப இவங்க அந்த ஏரியா குடிமாறி போனதுக்கப்புறம் ஜோதியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மல்லிகா அக்கா சொல்லுவாள். அப்போ அவங்க சூனியம் வச்சான்னு பயந்துட்டு தான் போயிடுச்சான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அவன் சூனியம் வச்சதுக்கா போனால் அவன் இருந்துட்டு தான் எப்போ செத்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மோத்த கழுவிட்டு மோத்த தொடக்கிறப்ப சொல்வாள். சாவும் போது கூட ரேவதி வந்து அப்பா அப்பான்னு சொல்லி தான் கத்துச்சான், அங்கே தான் அழுதேன் நான். அது ஏன்னா இது பொன்முட்டையிடுற வாத்து இல்லை, அது நீங்கள் எங்கே அங்கங்கே முட்டையிட வச்சுட்டே வந்துருந்துருக்கலாம், ஆனால் எங்கே ரிவீல் பண்ணுறாருன்றது அதில் ஏதோ ஒரு சின்ன ஆனஸ்டி இருந்தது. அது ஒரு இடம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய இடங்கள் எங்கெல்லாம் வந்து இந்த நெருங்கி வந்துட்டாருன்றப்ப அங்கே ஓப்பன் பண்ணாமல் விட்டதுன்றது ரொம்ப பொலிட்டிக்கலான காலாக, அதே மாதிரி யார் ஒருத்தரை பற்றி பேசுகிறோமோ அவங்களோட உணர்வுகளுக்கு ரொம்ப ஏன்னா அப்படி தானே நம்ம எல்லோரும் இருப்போம். நான் என்ன அனுபவித்தாலும் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறப்போ ஏதோ எனக்கான கண்ணியத்தை ரிசர்வ் பண்ணிக்குவேன்ல நான். அப்போ இன்னொருத்தவங்களோட கதையை சொல்லும் போது நம்ம எப்படி அவங்கள வந்து அவங்களோட சோகங்களை அவங்களோட துக்கங்களை நம்ம நினச்சா மாதிரிலாம் புரட்டி பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொல்கிறப்ப நான் எனக்கு நான் எவ்வளோ அழுகாச்சியான ஒரு கதை சொன்னாலும் உங்ககிட்ட கண்ணியமாக சொல்லணும்னு நினப்பேன், நீங்கள் அதை கண்ணியமாக உள்வாங்கணும்னு நினைப்பீங்க. அந்த வகையில் எழுத்தாளருக்கும் கோசலைக்குமான உறவுன்றதுக்கு உச்சபட்ச நியாயத்தோடு அவர் நடந்துக்கிட்டதா தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இதில் சில விஷயங்கள், அதாவது அது வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ உழைக்கிற வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சில ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்போ காதல் அது இதெல்லாம் ஏதோ ஒரு படத்துலலாம் கூட டயலாக் இருக்கும்ல, நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு, அதுவே ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பயங்கரமான ரிவர்ஸ் ஆப்ரேஷன் தான். என்ன நீ நான் தினக்கூலிக்கு வேலை செஞ்சிட்ருக்கேன்னா அப்போ நான் ஒரு காதல் தோல்வி அனுபவிக்கக்கூடாதா, ஒரு அது அந்த மனவலியை ஏற்றுக்கூடாதா, நான் அதை வேகமாக கடந்து போகணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கெல்லாம், அப்படி இருக்காது. நீங்களாம் தான் இப்போ ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வர்றவங்க நிறைய தடவை சொல்லவே படுது, நீ வந்து இதே நீ டெய்லி போய் நீ வந்து
கொளுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்படி உட்காந்துருப்பேன். ஆனால் கொளுத்து வேலை செய்கிறவங்க எந்திரிச்சு கொளுத்து வேலைக்கு போகிறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரி இது வரைக்கும் நான் சமீபத்தில் படித்த இங்கிலீஷில் தமிழில் நான் நிறைய படிக்கல, எல்லாத்துலேயுமே பார்த்த படங்கள்லையே எனக்கு பயங்கர க்ளோஸராக ரிலேட் ஆனது கோசலை தான். கோசலையோட எல்லா கன்ஃபியூஷன்ஸும் எனக்கு இருக்குது, கோசலையோட எல்லா ப்ரீஆக்கியூபேஷன்ஸும் எனக்கு இருக்குது. அவன் வந்து அவன் இவனோட லவ் அவன் ஒவ்வொரு நாளும் அவனை ஒரு பரீட்சைக்கு உட்படுத்துறது இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. டெய்லி அவன்கிட்ட ஒன்று கேட்குறது, அவன் தன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது ஒரு சந்தோஷம், அடுத்த நாள் அதே தேர்வு அதே பதில் அதே தேர்வு அதே பதில், அதில் அவன் வெறுப்பாகிறான் ஆனால் அவள் கேட்டுகிட்டே இருக்கிறான். நிறைய பேருக்கு வந்து அப்படி விட்டுட்டுலாம் போக முடியாது. நான் அந்த மாதிரி டெய்லியெலாம் நானும் தான் டெஸ்ட் வச்சுருக்கேன், அதான் சொன்னேன் அவர்கிட்ட நான் இப்படி பார்த்தா தான் லைட்டாக பாவம் அப்படின்னு தோணுது எனக்கு, வச்சுட்டு இருக்கேன் நான். ஆனால் இப்போ கோசலையை வந்து அவளோட இந்த உணர்வுகள் மட்டும் இல்லை, அப்புறம் இந்த ஹோல் டிஸ்கஷன் அவர் கடைசிக்கு வரணும்னு நினச்சேன் நான். அவங்க அலங்காரவேலன் இந்த நாவலை முதல்ல இது எனக்கு புரியவே இல்லை, ஒரு நாவலை முழுசாக தானே படிக்கணும் நம்ம எல்லாருமே, அது ஒரு பகுதியிலிருந்து படித்து இது இதுன்னு இல்லை. நான் எல்லாருமே சொல்கிறேன், இன்னொரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் மேலே கிரிட்டிசிசம் வைக்கிறப்போ அதோட ஒரு பகுதியை எடுத்துகிட்டு மட்டும் கிரிட்டிசிசம் வைக்கிறது இல்லை. ஏன்னா அலங்காரவேலன் இந்த மொத்த நாவலில் அவர் வந்து கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நவர விடாமல் ஒரு கான்ஸ்டன்ட் கண்காணிப்பில் அவர் யாராவது ஒருத்தரை வச்சுருக்கிறாருன்னா அது கோசலே தான். எங்கே போவா அவ, எதுவுமே இல்லை, அவள் பண்ணுற எல்லாத்தையும் குறுக்கு வெட்டாக கிழித்து அவளை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக எழுத்தாளரோட கண்காணிப்பில் இருந்துகிட்ருக்கிறது வேறு யாருமே கிடையாது. இந்த நாவலில் கோசலை தான், கோசலை தான் கான்ஸ்டண்ட்டாக எல்லாமே அவன் நல்லது பண்ணா நல்லது பண்ணா உடனே அவள் இது பண்ணுறா உடனே அது பண்ணுறா, யாரோட அவங்க அண்ணியா அவளோ அவள் பண்ணுற, நீங்கள் ரெண்டு பேருமே சொன்னது தான், கான்ஸ்டண்ட்டாக அவளை வந்து ஒரு வாட்சில் வச்சுருக்காரு. அப்படி அவளை தவிர வேறு யாரையுமே வந்து, அப்போ எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அது நிகழுதுன்றப்போ தம்பிக்கு நிகழுது, ஜோதிக்கு நிகழுது, அலங்காரவேலனுக்கு, இவளுக்கு கோசலைக்கு நிகழுது, அப்படி தான் அலங்காரவேலனுக்கு நிகழுது. இதில் ஒன்றே ஒன்றை மட்டும் ஸ்கிப் பண்ணுறதுன்றது வந்து பொலிட்டிக்கலாலாம் விட்டுருங்க, அது வந்து ஒரு ஒரு லிட்ரரி டூலாகவே அது ரொம்ப பெரிய, ஐ திங்க் இட்ஸ் வெரி ஷாலோ டு வரி அபவுட் ஆல் ஆஃப் தட். ஏன்னா இது எல்லாத்துக்கும் தாண்டி தான் நம்ம எல்லாரோட சித்தாந்தங்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இது ஏன் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன், இது ஒரு முக்கியமான காலகட்டம் நம்மளுக்கு. நம்ம ஒருத்தரோட ஒர்க்கை பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான காலகட்டம் இது. இதை எல்லாமே எல்லா நேரத்துலையும் சரியாக செஞ்சுருவோன்னு சொல்லவே வரல நான், சரியாக செய்யவும் தேவையில்லை. ஆனால் தப்பாக இருக்குதுன்னு ஒன்று சொல்கிறப்ப எதனால் சொல்கிறோம் அப்படின்றது, ஏன்னா எனக்கு உண்மையிலே இப்போ அலங்கார வேலன் மாதிரி யாரோட அப்பா இல்லை, யாரோட அப்பா யார் வீட்டில் இப்படியான ஒரு யோசனைக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை, இதை தாண்டின அப்பாக்கள் அம்மாக்கள் எங்கே இருக்காங்க? அப்போ அலங்கார வேலனை வந்து நம்ம தப்பாக காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம அப்பா அம்மா அப்படியான, இது ஒரு யோசனை, இது ஒரு சிந்தனை, அது ஒரு மனுஷன் அவனோட இருக்க அப்படி. ஜோதி, அப்போ ஜோதியோட யோசனை, அவன் வந்து இவ்வளோ அவளை விட்டு வர்றதுக்கான அவன் எவ்வளோ நியாயங்களை அவன் சொல்லிக்கிறாங்க. சொல்ல மாதிரி எனக்கும் பயங்கர கோபம் தான் வந்தது, ஆனால் யோசிச்சு பார்த்தா அது அவனோட நியாயம் இல்லை, அதுதான் அவன் நினைக்கிறான். அந்த கட்டுரையில் வந்து இவர் அந்த கட்டுரையை முடிக்கிற நொடியில் தான் அவனை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாங்க, அந்த முடிக்கிற நொடியில் தான் நல்ல வேலை இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு. அப்புறம் அவனை பற்றி எழுதுகிறப்ப இவளை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலன்னா ரொம்ப சாதாரணமாக யாருமே இல்லாத ஒருத்தனாக அழிஞ்சு போயிருக்க வேண்டிய ஒருத்தன் இவளை கல்யாணம் பண்ணதன் மூலமாக ஒரு ஆளாக மாறுறான் அப்படின்ற ஒரு வரி இருக்காங்க. இப்படி எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக கணேசனுக்கும் அவங்க அப்பா அவங்க அம்மா கோசலைக்குமான உறவு எல்லாமே கேள்விக்குட்படுத்தப்படுது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, தொடர்ந்து இந்த கேரக்டர்ஸ் பெண் கதாபாத்திரங்களுக்கு இடையில் இருக்கிற உறவு ஆரம்பத்துலேருந்து அவங்க சித்தியில் ஆரம்பிச்சு, அவங்க சித்தி மேலே அவங்க அப்பா நிகழ்த்துகிற ஒரு ஹாரஸ்மெண்ட்டு, அதை எப்படி உள்வாங்குறா, அதுக்கு எப்படி வேறு எப்படியும் சப்போர்ட் பண்ண முடியலனாலும் இப்படி பண்ணுற, தொடர்ந்து குப்பு வரைக்கும் அவளோட உறவு எப்படியா இருக்குது அப்படின்றது, அது இத்தனை ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் இதெல்லாம் காட்ட போகிறேன் அப்படின்றது எதுவுமே இல்லை. அத்தனை பேர் தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எனக்கு எந்த அளவுக்கு ரத்த குடும்பமாக எனக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் கிடைச்சதோ அதே அளவுக்கு குடும்பமாக இல்லாத வெளியாட்கள் ரத்த சம்பந்தம் இல்லாதவங்களோட சப்போர்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் கமாமரேட் பண்ணுறதுன்றது ஒருத்தரோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம், அது கோசலைக்கு எப்படியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது. அதே மாதிரி காமிக் ரிலீஃப் இருக்குல்ல அந்த நாவலில், அது வந்து எங்கே ஒரு சீரியஸாக கடைசியில் அவள் செத்து இருக்கும் போது கூட இவ வந்து சொல்வா தெரியுமா,
மீனாள் என் கையில் தான் டீ வாங்கி குடிச்சு. ஆரம்பத்துலேருந்து இது வந்து சாப்பிட்டாலும் இது மாதிரி இது அவர் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் யோசிப்பேன், இவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்கிறப்ப இதில் காமெடி வச்சா எப்படி இருக்கும். ஆனால் தொடர்ந்து தேவைப்படுது, ஏதோ ஒரு இடத்துல நம்மளை அப்படியே அம்போன்னு விட்டுறாமா அந்த சோகத்தோட, ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பத்துலேருந்து அது இருக்கும். இவன் அவன் தம்பி கையை பிடிச்சிட்டு கொண்டு போய் அவன்கிட்ட கேட்க போகிறதுலே தம்பி கை காட்டுவான், ரெண்டு பேர் இருப்பானுங்க யாருன்னு தெரியாது இவளுக்கு, அதனால யாரா அவன் முன்னாடி வாடான்னு அவன் கேட்கறது இருக்குல்ல. கான்ஸ்டண்ட்டாக இது ஒன்று இருக்குது, ஒருத்தவங்க வாழ்க்கை துன்பமாக இருந்தால் அவங்க எப்போ பார்த்தாலும் துன்பமாகவே இருப்பாங்கன்றது இருக்குல்ல. ஒரு சாவு வீட்டில் உட்காந்து இப்போ மீனால் அப்படி பேசுகிறாள், நியாயமாக பார்க்க போனால் நம்மளுக்கு தோணணும்ல, என்ன இவ்வளோ கேவலமான பொண்ணு, ஒருத்தவங்க செத்துருக்கா இல்லையே அப்படி தானே நம்மளாம் அப்படி தானே யோசிப்போம். சாவு வீட்டில் உட்காந்து எத்தனை எவ்வளோ பேர் நாளாக எத்தனையோ சாவு வீட்டில் உட்காந்து இந்த ஊதுபத்தி ஏன் அணைக்க மாட்டேன்றாங்கன்னு, அதுவாக முக்கியம் அங்கே ஒருத்தவங்க செத்துருக்குறாங்கல்ல. ஆனால் அதுதான் உண்மை. எங்கள் தாத்தா சாவில் உட்காந்து எதுக்கா எனக்கு அவ்வளோ சிரிப்பு வந்ததுன்னே தெரில, ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் கிரீஃபை ஒருத்தவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தானே. அது இதுவாக இருக்கட்டும், மீனாலாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக எல்லாருமே அவங்க எல்லாத்துக்குள்ள இவளுக்கும் அவங்க தம்பி ஒய்ஃப்க்கும் நடக்க, நான் என்ன சொல்கிறேன்னா இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக பெண்கள் பற்றின ரொம்ப ஸ்டார்க்கான ஸ்டீரியோடைப்பிங்கு ஒரு ஜென்ரலைசேஷன் முடிஞ்சு போயிருக்க முடியும். அப்படி போகாததுக்கு காரணம் அவர் அப்படி நினச்சி எழுதலை, ஒரு ரைட்டர் அப்படி நினச்சி எழுதலைன்றது தான். வேலுன்ற படம் பார்த்தேன் நான், அதில் வந்து எனக்கு சொல்கிறேன் நான், அதில் அவனை நர்ஸ் பண்ணுற ஆரனாஃப்ஸ்கியோட படம், அதில் நர்ஸ் பண்ணுற ஒரு படம் எனக்கு பிடிக்கல. ஆனால் அவளோட கேரக்டர் ஒன்று இருக்கும், அவள் வந்து நர்ஸ் பண்ணும்போது இவனோட ப்ரொட்டாகனிஸ்டோட பொண்ணுக்கு எல்லா காசையும் சேர்த்து வச்சுருப்பான். அப்போ கேப்பா நீ நான் உனக்காக எவ்வளோ வேலை செஞ்சேன், நீ ஏன் எனக்கு அந்த காசை தரலன்னு சொன்னோடனே டக்குன்னு எனக்கே ஒரு செகண்ட் வந்து அது எப்படி நீ அப்படி கேட்கலாம், நல்லவங்க இல்லை அப்படி கேட்குறவங்க நல்லவங்க இல்லைன்னு நினைக்கிறோம்ல, அது எல்லாத்தையுமே மொத்தமாக உடச்சி தூக்கி போட்டிருப்பார் இந்த ஒர்க்கில். அது ரொம்ப முக்கியம், எல்லாமே கிரே இருக்குல்ல, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, இண்டிபெண்ட்லி தேர் வெரி போரிங் கலர்ஸ், உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிற ஷேடு எல்லாத்துக்குள்ளேயுமே சாம்பவமூர்த்திக்கும் இவளுக்குமான இது, இவளை கூப்பிட்டு படிக்க சொல்கிறாரு நம்மளை படிக்கவே சொல்லன்னு கூப்போட கான்ஸ்டண்ட்டாக நான் அவர்கிட்ட கேட்டதோட யாராவது ஆள் வச்சு எழுதுனீங்களா பொம்பளைங்களா பற்றி இல்லை நீங்கள் தான் எழுதுனீங்களா, ஏன்னா பயங்கரமான ஒரு ஆழம் இருந்தது, அது ஒரு பெரிய எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ஆழம் இருந்தது, யார் மேலேயும் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாமல் எல்லாரையும் எல்லாருமாவும் இருக்க விட்டு. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர், ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, கான்ஸ்டண்ட்டாக கிரேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம, நம்ம நல்லவங்க கெட்டவங்கன்றதை தாண்டி. ஏன்னா இதுவரை ஒரு இது பொண்ணை பற்றி எழுதி ரொம்ப நல்லவங்களாக எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கும்போது நம்மளுக்கே பயமாக இருக்கும், நம்ம அவ்வளோ நல்லா வரலையே அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அது எதுவுமே அந்த மாதிரி எந்த ப்ரீஆக்குபேஷனும் இல்லாமல் கோசலை வந்து பயங்கர ஃப்ரீயாக அவள் போக்கில் விட்டதுன்றது தான் வந்து தமிழ் பிரபாத்தோட பண்ணதுலேயே பெரிய வேலை நினைக்கிறேன். அதில் சில விஷயங்கள் நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் ரீட் பண்ணுறதுக்காக. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவள் வந்து சோன் பப்படிக்காரர் எல்லாத்தையும் தாண்டிய வந்து அந்த சோன் பப்படிக்கா பாப்பா எங்கே கொடுத்துருங்கன்னு சொன்னோடனே அவள் போய் கல்றையில் வச்சுருப்பா, ஒரு குருவி வந்து உட்காரும், அந்த குருவி அவளை பார்த்துட்டு பறந்து போனதுக்கப்புறம் இவளோட ஒரு அழுகை இருக்குல்ல, எங்கெங்கெல்லாம் கோசல அழுகுறான்றது, எதெல்லாம் அவளுக்கு அவளோட குழந்தைய ஞாபகப்படுத்துன்றது அது அந்த இடம் தான் எனக்கு ஆக்சுவலாக திரும்ப திரும்ப நான் போய் வாசிக்கிறது ரொம்ப ஒரே ஒரு பேராகிராஃப் தான், ஆனால் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் ஒரு படம் ரெண்டு படம் எடுத்துறேன், அதுக்கப்புறம் நான் எப்படி படம் எடுக்கிறேன்னு பார்த்துட்டு நீங்கள் வேணா கோஸ்டில் எனக்கு கொடுங்க நான் எடுக்கிறேன், தயவு செஞ்சு அவசரப்பட்டு யார்ட்டையும் கொடுத்துறேன், ஏன்னா இது உண்மையிலே ஏதோ ஒரு நிதானத்துக்குள்ளே இருந்து இது எழுதப்பட்டிருக்கு, ஆனால் ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்குள்ளேருந்தும் இது எழுதப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஏதோ ஒரு பொசஸ்டான ஒரு ஆள் எழுதி இப்படி முடிச்சு தூக்கி போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு படித்தப்பவும் இருந்தது, அதுக்கு ஒரு வகையில் அந்த வேகமும் காரணம்னு நினைக்கிறேன். வேறு பாயிண்ட்ஸ்லாம் யோசிச்சேன் தோல ஞாபகம் இல்லை. எனிவே எனக்கு என்னென்னா ஒருத்தவங்கள அவங்களோட எல்லா விதம் இப்படி இவ்வளோ கிரேயாக இருக்கிற கோஸ்லேயே தானே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நிஜ வாழ்க்கையில் நான் நாளைக்கு திரும்பி பார்க்குறப்ப என் பக்கத்தில் இருக்கவங்க இவ்வளோ கிரேயாக இருக்கும்போது ஏதோ ஒரு நொடியில் கோஸில் வந்துட்டு போவாள்ல, அப்படிலாம் இருந்தவங்க தானே, அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல நம்ம படிச்சிருக்கோம்ல, நம்ம அப்படி தானே இருக்கிறோம் ஒரு ஜென்ரல். ஐ திங்க் ஐ சீ இட் அஸ் எ வெரி ஹியூமேன் நாவல், ரொம்ப மனிதத்தன்மை அதிகமாக இருக்கிற ஒரு ஒர்க் இது வந்து. தோழர்கிட்ட சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு உங்ககிட்ட சொன்னப்போ சொன்னேன் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்களே இதை படித்து இதை இன்னும் வேறு மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரெசென்ட் பண்ணலான்னு உங்களுக்கு தோணினாலும் இல்லையே, ஆஸ் இட் இஸ் ஐ ஃபவுண்ட் இட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரிலீவிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல வேலை படித்தோம் இதை அப்படின்னு தோண வச்ச ஒன்று மறந்துருந்துச்சுன்னா அப்புறம் மறந்துட்டேன்னா அப்புறம் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி தோழர், ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தினீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கு. தொடர்ச்சியாக வந்து இந்த
நீலம் புக்ஸ் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். நீலம் புக்ஸில் வந்து தொடர்ச்சியாக வந்து எவ்ரி மந்த் ஒரு மினிமம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மூணு ஈவெண்ட்டாவது நாங்கள் பண்ணலான்ட்ருக்கோம். இங்கே வந்து மியூசிக்கல் ஷோஸ் பண்ணலாம், சின்ன சின்ன லெவலில் சொல்கிற ஒரு 40-50 பேர் உட்கார்ற மாதிரி, அப்புறம் லிட்ரரி ஈவெண்ட்ஸு, அப்புறம் குட்டியாக வந்து ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன், ஆர்ட் எக்ஸிபிஷன் பண்ணலாம், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான சின்ன சின்ன ஒர்க் ஷாப் மாதிரியும் பண்ணுற மாதிரி திட்டமிட்டிருக்கோம். இதனுடைய அப்டேட்ஸ் வந்து எல்லாமே நீலம் பப்ளிகேஷன் பேஜ், நீலம் சோஷியல் அண்ட் நீலம் புக்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தொடர்ச்சியாக நிறையா ஈவெண்ட்ஸ் பிளான் அப் லைன் அப் வச்சுருக்கோம். இப்போது இந்த நம்ம இடத்துக்கு வந்து அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா ஒரு இவங்க மூணு பேருமே பேசுனத நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் பேசிக்கலான்ற ஒரு முரட்டு தைரியத்தோடு நிறைய பேச்சாளர்களாக இருக்காங்க. பட் ஆனால் வந்து அந்த ஸ்டேஜே வந்து அந்த என்ன பேசுகிறதுன்றது தீர்மானிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ட்ரெயின்டான ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு அதுக்குன்னு ஒரு மெனக்கிடணும், அந்த நாவலை வந்து ஏற்கனவே படிச்சிருந்தாலும் திரும்ப வந்து அதை ரிவைஸ் பண்ணணும், அதில் நம்ம எதை வந்து பேசணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். இவங்க மூணு பேருமே வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து இதுக்காக ஒரு சின்ன உழைப்பை செலுத்தி தான் இங்கே வந்திருக்காங்க. அதுக்காக இவங்க மூணு பேருக்கும் மீண்டும் நாங்கள் நீலம் பப்ளிகேஷன், நீலம் புக்ஸ் அண்ட் நீலம் கல்ச்சுரல் ஸ்பேஸ் சார்பாக மூணு பேருக்கும் நன்றியை சொல்கிறோம்.